வணக்கம், இது உங்கள் தமிழ் ஒன்றர் சேனல். திருமணமான இளம் தம்பதிகளை ஆடி மாதத்தில் பிரித்து வைப்பதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த சில விஷயங்களில் ஒன்றுதான் இது. இதை இன்னும் நாம் கடைபிடித்து வருகிறோம். ஆனால் நம்மில் பல பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், திருமணமான இளம் தம்பதிகளை ஏன் ஆடி மாதத்தில் பிரித்து வைக்கிறார்கள் என்ற கேள்விதான். இதற்கான பதில்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். திருமணமானால் ஆடி மாதத்தில் இளம் தம்பதிகளை பிரித்து வைத்து விடுகிறார்கள் என்ற விஷயம் சினிமா மூலம்தான் நம்மில் பல பேருக்கு தெரியும். அதற்கான பதிலும் இந்த சினிமா மூலம்தான் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பும் அதிகம். அது என்னவென்றால், திருமணமான இளஞ்சோழிகள் ஆடி மாதத்தில் ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்கு சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குமாம். சித்திரை மாதமானது கத்திரியின் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் பிறக்கும் குழந்தைக்கும் பிரசவிக்கும் தாய்க்கும் உடல்நலக் கேடும் வாய்ப்பு அதிகம். இதனால்தான் திருமணமான இளம் தம்பதிகளை ஆடி மாதத்தில் பிரித்து வைத்து விடுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் சித்திரையில் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாது என்ற ஒரு மூட நம்பிக்கையும் பரப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு தகவலும் உண்மையில்லை. உண்மை என்னவென்றால், நம் முன்னோர்கள் காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், புதிதாக திருமணமாகி சென்ற பெண்ணை பெண் வீட்டார்கள் ஆடி மாதத்தில் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று சீர் செய்து தன் பெண்ணை பிறந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு சில விரதங்களையும் சில பூஜை முறைகளையும் சொல்லித் தருவார்கள். இதன் நோக்கம் இளஞ்சோடிகளை பிரித்து வைப்பதற்காக அல்ல. இவர்கள் சில அற்ப விஷயத்திற்காக தம்பதியருக்குள் பிரிவினை ஏற்பட்டாலும் மனைவியானவள் தன் கணவனை தெய்வமாக பாவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கணவனும் மனைவியின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினை மறந்தும் தன் மனைவியை அவள் பிறந்த வீட்டிற்கு தேடிச் சென்று கூப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் இளந்தம்பதிகளை ஆடி மாதத்தில் பிரித்து வைத்து விடுகிறார்கள் என்பது புராணங்கள் கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவல் மூலம் நாம் சந்திப்போம்.